உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்தான் நம்மளுடைய கண்மலை, அவர்தான் நம்மளுடைய கோட்டை, அவர்தான் நம்மளை காப்பாற்றுவதற்கான உள்ள ஒரு மலை, கண்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தாவீதை பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கும், நான் எப்போ வேணால் வருவேன், எனக்கு வந்து உட்காந்துப்பேன், ஒரு அம்மா வீடு மாதிரி, ஒரு அப்பா வீடு மாதிரி சௌகரியமாக நான் உட்காருவேன். தாவீது அப்படி தான் சொல்கிறாங்க, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க, இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா நம்ம அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம், அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம், அவர் தான் நம்மளுடைய கண்மலை, அவர் தான் கோட்டை. ஆனால் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். அம்மா வீட்டுக்கு போனால் எல்லாம் கிடைக்கும்ல, எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்கல்ல, ஓ மாதிரி தான். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸில் கோடை விடுமுறை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ, எங்கள் அம்மா முகத்தில் தான் அதிகமாக சந்தோஷத்தை நான் பார்த்துருக்கேன். குடு குடு குடுன்னு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா வீட்டுக்கு தான் ஓடுவாங்க. அவ்வளோ ஒரு ஆசை. அவங்க வந்து சென்னையிலேருந்து வாழையடி அப்போ எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்தாங்க, திருநெல்வேலியில் ஓடுவாங்க அங்கே. அவங்க அப்பா ரொம்ப அன்பான அப்பா, தொடப்பத்துலேருந்து புளி என்னென்னவோ பேக் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்கும் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறது. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் சௌகரியமாக இருக்கும் இன்றைக்கி. ஐயோ இதெல்லாம் நான் போய் எங்கள் அப்பாட்ட வாங்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன், எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். அது மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் தான் கண்மலை, அவர் தான் கோட்டை, உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் தான் எல்லாம். போனோமா வாங்கிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கும் தாவீது அப்படிதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேற்றுப்படுவீங்க, சௌகரியமாக இருக்கும். சரிங்களாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேங்களா, எதற்கெடுத்தாலும் நம்மளுக்கு போகிறதுக்கு இடம் இருக்குங்க, பயப்படாதீங்க. சரிங்களா, நம்ம தேவன் இருக்காரு, எல்லாமே அவர் தந்துடுவார். ஓகேங்களா, நீங்கள் ரூத்தை பாருங்களேன், உங்கள் தேவன் தான் என் தேவன், அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கள் அம்மா வீடை விட சௌகரியமான வீடு பெத்லகேம் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட நான் சௌகரியமாக இருக்க மாட்டேன், எனக்கு பெத்லகேமுக்கு தான் நான் வருவேன், அங்கே தான் எனக்கு சௌகரியம் அதிகம். தேவன் இருக்கார், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் என் கோட்டை. அந்த ரூத்துக்கு கணவன் இல்லை, சின்ன வயசுலேயே கணவன் இல்லை. ஆனால் அங்கே போனோடே தேவன் என்ன பண்ணார், அவள் அப்பா வீட்டுக்கு வந்ததுனால, தேவன் வீட்டுக்கு வந்ததுனால என்ன பண்ணார் தேவன், உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. போவாஸ் என்ற ஒரு நல்ல மனிதனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, கரெக்டாக இன்னும் நல்லா வச்சுக்கிறாரு, சௌகரியமாக ஃபீல் பண்ணுறார். ரூத்துக்கு அவங்க அம்மா வீடை விட இங்கே தான் பிடிச்சிருக்கு, தேவன் இருக்கும் வீடு தான் பெத்லகேம் தான் பிடிச்சிருக்கு. போதுங்களா, சௌகரியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இன்னைக்கு அப்பா எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, இதுவா எங்கள் அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வருவேன்றீங்களே, எல்லாமே தேவன் கொடுத்துருவார் இன்னைக்கு. பெற்றுக்கொள்வீர்கள், என்னெல்லாம் வேணுமோ தேவன் உங்களுக்கு கொடுத்துடுவார். சரிங்களா, கடன்காரன் வந்து உன் ரெண்டு பிள்ளைங்களை தூக்குவேன்னு சொன்னோடனே அந்த தெருவில் உள்ளவங்களாம் யோசித்தாங்க, ஓ இவங்க அம்மா வீட்டுக்கு போவா, அவள் மாமியார் வீட்டுக்கு போவான்னு நினச்சா. அந்த பெண் எங்கே போனா, தேவன் மனிதன் வீட்டுக்கு, தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அங்கே போய் தேவன்கிட்ட விசாரிச்சுட்டு சந்தோஷமாக உள்ள வர எல்லாரும் அதிசயப்படுறாங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு போனாதான் ஏதாவது பேக் பண்ணி கொடுப்பாங்க, உனக்கு பணம் வேணுமா இந்த கையில் கொடு இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இவ எல்லாத்தையும் கையில் சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி சந்தோஷப்படுறேன். அங்கே போய் எல்லாத்தையும் பாத்திரம் கேட்குறான் அந்த தெருவில் உள்ளவங்ககிட்டலாம். இந்த தெருவில் உள்ளவங்களுக்குலாம் புரியல, அம்மா வீட்டுக்கும் போகல இந்த பொண்ணு, இந்த பெண் அம்மா வீட்டுக்கும் போகல, மாமியார் மாமனார் வீட்டுக்கும் போகல, நம்மளுக்கு நல்லா தெரியும், இப்போ பாத்திரம் கேட்குறா, சரி ஏதோ ஒரு பிளான் இருக்குது சொல்லி பாத்திரத்தை கொடுக்குறாங்க. ஒரு குடம் என்ன என்ன ஆகுது, பெருகுது, ஃபுல் பாத்திரம் ஃபுல்லாக பெருகுது. பார்த்துக்கோங்க, தேவன் என்ன பண்ண, பெருக வச்சேன். அதுதான் தேவனுடைய அற்புதத்தால் அந்த பெண் வந்து கடனை அடைச்சிட்டான். அவள் எங்கே போனால் பணம் வரும் கிடைக்கும்னு தெரியும், தேவன்கிட்ட போனால் அவர் தான் என் கண்மலை, அவர் தான் கோட்டை, அவர்கிட்ட போனால் நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுவேன், அடைச்சிருவேன், எங்கள் அம்மாவா கொடுப்பாங்க, எங்கள் அப்பாவா கொடுப்பாங்க, என் தேவனா கட்டாயம் கொடுத்துருவாரு
சொல்லிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலேயே கடனை அடைச்சிருக்கான். நீங்கள் இந்த கண்மலை கிட்ட வந்துட்டீங்க, கோட்டையான தேவன் கிட்ட வந்துட்டீங்க, ஓகேங்களா? சௌகரியமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க. தேவன் இன்றைக்கி சௌகரியமாக உங்களை வச்சுப்பார், ஓகேங்களா? சந்தோஷமாக வச்சுப்பார். ஆ, இது முக்கியம், இது எனக்கு வேணும், அம்மாட்ட போய் கேட்பீங்கள, அதான் இன்றைக்கி எல்லாம் கொடுத்துருவார், பெற்றுக்கொள்வீங்க. இது முக்கியம், தேவனே இது எனக்கு முக்கியம், கொடுத்துருவார். அது மாதிரி தான் தேற்றப்படுவீங்க, ஆறுதல் அடைவீங்க, ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் காட்டுங்க, இரக்கம் செய்யுங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்க போறீங்க, கோட்டையாக இருக்க போறீங்க, உங்கள் பிள்ளைங்களுடைய அம்மா வீடாக இருக்க போறீங்க, சௌகரியமாக இருக்க போறீங்க, பெற்றுக்கொள்ளத்தக்க இடமாக இருக்க போறீங்க. நன்றி. அதான் பொல்லாத பிசாசுகள் இயேசு என்ற பெயரை நீ கொண்டு ஒத்துக்கிறேன். ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள்ள மறைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆவியாகப்போங்க, ஞான ஸ்நானம் எடுப்போங்க, ரட்சிப்பீராக. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா, கிறுக்கி போட்டுடாதீங்க, பா நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க. இயேசுவின் தழும்புகளால் எல்லாம் வியாதிகளும் பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா உமக்கு நன்றி, சூத்திரம் அப்பா. எங்கள் மேலே இரக்கமாக இருங்க, கிருபியாக இருங்க. நன்றி. நீங்கள் வர நொடிக்காக காத்துட்ருக்கோம் பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. இயேசுவை வணங்குகிற பிள்ளைங்க அத்தனை பேரும் காத்துட்ருக்கோம். கவர் பண்ணுங்கள், முத்திரை போடுங்க, காத்துட்ருக்கோம் பா. சீக்கிரமாக வாங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் அவனுக்கு எனக்கு பிதாவே ஆகும். நாளைக்கு பார்க்கலாம்.